வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் மாடு வாங்க விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தால் மாட்டு சந்தைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு விற்கும் மாடுகள் ஐந்தாயிரத்திற்கு அடிமாட்டு விலைக்கு விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மாடுகளை வாங்க விற்க மத்திய அரசின் கெடுபிடியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் தலைவர் லட்சுமண பெருமாள் தலைமை வகித்தார் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பி செல்வராஜ் மாவட்ட செயலாளர் ஆர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் இந்து முன்னணியினர் பதினான்கு பேர் சாலை மறியலில் ஈடுபட்டு கைதானார்கள் கம்பத்தில் இரு சமூகத்தினிடையே மோதல் நிலவி வருகிறது இந்நிலையில் இந்து முன்னணியின் மாநில அமைப்பாளர் காடேஸ்வர சுப்பிரமணி செல்ல முயன்றபோது அவரை அங்கு செல்லக்கூடாது என்று தேனியில் போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் இந்து முன்னணியினர் ஈடுபட்டனர் போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததாக கூறி இந்து முன்னணி கிழக்கு மாவட்ட தலைவர் சங்கர் கணேஷ் தலைமையில் பதினான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த ரவிக்குமார் மாற்றப்பட்டு புதிய மாவட்ட ஆட்சியராக வெங்கடேஷ் நியமிக்கப்பட்டார் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட அவர் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அலுவலகத்தின் ஒவ்வொரு பிரிவுக்கும் சென்று ஊழியர்களிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் ஆய்வின் போது கோட்டாட்சியர் அனிதா உடனிருந்தார் தொடர்ந்து கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் ஆய்வு மேற்கொண்டார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் ஒவ்வொரு அவர் கூறுகையில் கோவில்பட்டி பகுதியில் குடிநீர் பிரச்சினை போக்குவரத்து நெருக்கடி அடிப்படை வசதிகள் மற்றும் அரசு மருத்துவமனையில் போதிய அரசு மருத்துவர்கள் உட்பட மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள் என மக்களுக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் நிலோபர் கபில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சண்முகம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் அமுதா கூடுதல் செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நெல்லை டவுன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லட்ச ரூபாய் மதிப்பிலான சேர் டேபிள் மற்றும் கட்டுமான பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை டவுன் பாரதியார் தெருவில் அமைந்துள்ளது அரசு உயர்நிலைப் பள்ளி இந்த பள்ளியில் சுமார் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆண்டு தேர்வர்கள் முடிவடைந்து பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பதை அடுத்து சுத்தம் செய்ய வந்த பள்ளி ஊழியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் பள்ளி கதவு உடைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் பள்ளியில் பயன்படுத்தப்படும் முப்பதுக்கும் மேற்பட்ட சேர்கள் மாணவர்கள் அமரும் டேபிள் மற்றும் பெஞ்சுகள் ஆகியவை திருடப்பட்டுள்ளதும் தெரியவந்தது இது தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்படம் கட்ட வாங்கி வைத்திருந்த எட்டு சிமெண்ட் மூட்டைகள் மற்றும் கட்டுமான பொருட்களும் திருடு போனது இந்த சம்பவம் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் ஜூஎஸ் ரவிச்சந்திரன் நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை டவுன் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்காடு சேர்வராயன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான கிராம மக்கள் குவிந்தனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அமைந்துள்ளது சேர்வராயன் கோயில் கோவில் இந்த கோவிலின் வருடா வருடம் வைகாசி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் இங்கு நடைபெறும் தேரோட்டத்திற்கு ஏற்காட்டின் அறுபத்தி ஏழு கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் சேலம் மாவட்டத்தின் பிற்பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருவது வாடிக்கை இக்கோவிலின் தேரோட்டத்தை ஏற்காடு எம்எல்ஏ சித்ரா ஏற்காடு யூனியன் முன்னாள் சேர்மன் அண்ணாதுரை முன்னாள் துணை சேர்மன் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் வடம்பிடிப்பில் எடுத்து துவக்கி வைத்தனர் கிராம மக்கள் தேரை எடுத்துச் சென்றனர் தேர் கோவில் வளாகம் முழுவதும் சுற்றி வந்து மீண்டும் கோவில் வாயிலில் நின்றது இத்தேர் திருவிழாவில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்